வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி நாளை முதல் பள்ளி கல்லூரிகள் மூட திடீர் அவசர உத்தரவு நாடு முழுவதும் ஒமைக்ரான் பாதிப்பானது ஆயிரத்தி இரநூறை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது தமிழகத்தில் பாதிப்பு நூற்றி இருபதை தாண்டி உள்ளது ஒமைக்ரான் மட்டுமல்லாமல் கொரோனா பாதிப்பும் அறுநூறு எழுநூறு என்ற கட்டத்தில் இருந்து தற்போது ஆயிரத்தி ஐநூறு என்ற கட்டத்தை தினமும் சந்தித்து வருகிறது தமிழகம் தமிழகத்தில் தினசரி ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் சற்று முன் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தமிழகத்தில் மூன்றாம் அலை பரவி விட்டது என்று தெரிவித்து இருக்கிறார் ஸோ மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஸோ இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக தமிழகத்தில் வந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு ஆனால் பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலை சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் தான் விதிக்கப்பட்டிருக்கு ஸோ பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் பள்ளிகள் வந்து மூட உத்தரவு போட்டிருக்காங்க ஆன்லைன் கிளாஸ் நடத்திக்கலான்னு மற்ற சில கடைகளுக்கு கட்டுப்பாடுகள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கஸ்டமர் தான் வச்சுக்கணுன்னு சொ அந்த மாதிரி சில ஒரு சில கடைகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஹோட்டல்ஸ் பேக்கரி தியேட்டர்ஸ் இந்த மாதிரி இந்நிலையில் பல மாநிலங்களில் இரவு ஊரடங்கு போட்டிருக்காங்க அண்டை மாநிலமான பல மாநிலங்களில் வந்து இரவு ஊரடங்கு போட்டிருக்காங்க ஆனால் தமிழகத்தில் இது வரைக்கும் அதை பற்றின அப்டேட் இல்லை ஆனால் அடுத்த ஊரடங்கு அதாவது ஜனவரி பத்துன்னு சொல்கிறாங்கல்ல ஜனவரி ஒன்பது இல்லை எட்டாம் தேதி வந்து ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்வாங்க ஸோ அதில் வந்து அடுத்த கட்டமாக அறிவிக்கப் போகிற ஊரடங்குல வந்து புதுசாக பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து புதுசாக எதுவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் ஆனால் தற்போது வந்து கொரோனா பரவல் அதிகரிப்பு காரணமாக மேற்கு வங்க நாளை முதல் கல்வி நிறுவனங்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்பட மேற்கு வங்க அரசு உத்தரவிட்டுள்ளது ஸோ மற்ற மாநிலங்களில் ஒவ்வொன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பாதிப்பு எப்படி இருக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தமிழகத்திலேயும் இது கூடிய விரைவில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது